ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க? எனக்கு வந்து செக்ஸை தாண்டி அந்த அன்பு வேணும், அவள் எனக்காக கேர் பண்ணணும், அவன் எனக்காக கேர் பண்ணணும், அவன் கண்ணை நான் பார்க்கணும், என் கண்ணை நான் பார்க்கணும். மெட்ராஸை தான் ஒரு மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போ ஏன் பார்க்குறீங்க? பார்த்தால் இன்பம் கிடைக்கும், பார்க்குறது தப்புன்னு சொல்ல புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நல்ல உங்கள் கணவரோட ஊர் சுற்றுங்க, என்ஜாய் பண்ணுங்க, வாழ்க்கையை சூப்பராக வாழுங்க. அதெல்லாம் நான் தப்பே சொல்ல, குழந்தை குட்டிலாம் பெற்றுங்க. ஆனால் எதுக்கு இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியணும் உங்களுக்கு. தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. அப்போ என்ன நடக்குது? கல்யாணம் பண்ணுறீங்க, குழந்தை குட்டி பெற்றுக்கிறீங்க. எங்க குழந்தைனா முதல்ல என்னன்னு தெரியணுமா? தெரியக்கூடாதானே. அழகாக ஹக்கீஸ் மாட்டி விடுறோம், க்யூட்டாக அம்மா சொல்லுது, அப்பா சொல்லுது, நல்லா இருக்கேன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்களா? இது என்ன ஏதுன்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும்ல. அது அது இஷ்டத்துக்கு ஆடிட்டு தெரியுது. அப்போ இது யாருது? அப்போ நம்மளை கட்டிட்டு ஒருத்தன் வந்தானே, அவனு தான். அவன் ஆக்டிவிட்டி இப்படி இல்லையே, அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான். அப்போ இது வேறு யார் குழந்தை? ஐயோ, நம்மளை நம்மளே சந்தேகப்படக்கூடாது. அப்போ இது எங்கேருந்து வந்தது? உங்கள் பாவச்செயல்கள், உங்களுடைய அறிவில்லாத தன்மை, உங்களுடைய அறியாமையினால்தான் இந்த பிறப்பை நீங்கள் எடுத்தீங்க. ஆனால் இந்த கருணை உபதேசம்ன்ற விஷயத்தை பயன்படுத்தி இந்த பிறப்பை நம்மளால் இந்த ஜென்மத்திலேயே முடிச்சுக்க முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் உடன்படலை, அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. இந்த பிறவி எனக்கூடிய சுழற்சியை கட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்தேன், ஆனால் அதை நீ சரியாக பயன்படுத்தவில்லை. அந்த காரணத்தினால் மீண்டும் உனக்கு இன்னொரு தாயின் கருவறைக்குள் செல்வதற்காக அனுமதி வழங்குகிறேன். எதுக்கு? உங்களை தண்டிக்கல, போய் மறுபடியும் அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டு வா. சரணம். பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னையில், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சென்னை மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கான முக்திக்கான ஞானப்பாதையும் பொருளாதார மேம்பாட்டையும் இறைநிலையை பெறுவதற்கான வழிவகையிலும் தாராளமாக செய்து கொள்ளலாம். குருவே சரணம். மகாவிஷ்ணுன்னா உங்ககிட்ட நியூ இயர் அன்னைக்கு நான் தீட்சை வாங்கினேன். அதுலேருந்து நிறைய நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது அண்ணா. உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து நிறையா சேஞ்சஸ் எங்கள் வீட்டில் மாறி இருக்கு, நிறையா சேஞ்சஸ் ஆகியிருக்கு. ஆட் ஆஃப் பயோக்ராஃபி ஆஃப் யோகி புக்கில் வந்து பரமஹம்ச யோகானந்தர் அவரோட குருவை பற்றி சொல்லுவார், என் குரு இது வரைக்கும் வேறு யாரும் பேசின மாதிரி பேசுனதே கிடையாது, அவரோட ஒரு ஒரு வார்த்தைகளுமே ஞானத்தால் செதுக்கினது போல் இருக்கும், அவரோட தன்னம்பிக்கை வந்து அவரோட பேச்சில் வந்து மிளிரும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தானா அவருக்கு எப்படி உக்தேஸ்வர் கிரியோ அது மாதிரி எங்களுக்கு நீங்கள் கிடச்சிருக்கீங்கன்னா இதுக்கெல்லாம் நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கேண்ணா. நான் ரொம்ப நன்றி அண்ணா, நீங்கள் எனக்கு குருவாக கிடைச்சதுக்கு நன்றி அண்ணா. குருவே சரணா. ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க? எனக்கு வந்து செக்ஸை தாண்டி அந்த அன்பு வேணும், அவள் எனக்காக கேர் பண்ணணும், அவன் எனக்காக கேர் பண்ணணும், அவன் கண்ணை நான் பார்க்கணும், என் கண்ணை நான் பார்க்கணும். மெட்ராஸை தான் ஒரு மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நான் கேட்குறேன், இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது நோய் வருதுன்னா மாற்றி மாற்றி பார்ப்பீங்களா நீங்கள்? அப்போ ஏன் பார்க்குறீங்க? பார்த்தால் இன்பம் கிடைக்கும், பார்க்குறது தப்புன்னு சொல்ல புரிஞ்சுக்குங்க. பாருங்கள், நல்லா கட்டி பிடிங்க, நல்ல உங்கள் கணவரோட ஊர் சுற்றுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், வாழ்க்கையை சூப்பராக வாழுங்க. அதெல்லாம் நான் தப்பே சொல்ல, குழந்தை குட்டிலாம் பெற்றுங்க. ஆனால் எதுக்கு இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியணும் உங்களுக்கு. தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. இப்போ ஒரு அக்ரிமெண்ட் நீட்டுறேன், கையெழுத்து போடுதுன்னா போட்டுருவீங்களா நீங்கள்? நம்ம ஆளுங்க நேக்காக வாங்கிடுவானுங்க, அது வேறு மேட்ரு. வாங்கியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடியே. பரம்பொருள் ஃபவுண்டேஷனை விட்டுருவேன். ஜென்ரலாக ஒருத்தர் வர்றான், என்ன எதுனே தெரியாமல் கையெழுத்து போடு அப்படிங்கிறான், போட்டுருவீங்களா நீங்கள்? போட்டுருவீங்களா சொல்லுங்கள். என்ன ரொம்ப நல்லவங்களாக நடிக்கிறீங்க, அவ்வளோ ஒவ்வொரு பக்கமாக படித்து பார்ப்பீங்களா இல்லையா? என்ன எழுதியிருக்கான், ஏது என்ன ஏது பார்ப்பீங்களா இல்லையா? ஒரு அக்ரிமெண்ட்டுக்கே இவ்வளோ தூரம் படித்து பார்க்குறீங்க, எத்தனை வருஷம் வாழ போகிறீங்க உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களோட? அப்ராக்ஸ் 25 வயசில் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம். 25 வச்சுக்கலாம், 30 வச்சுக்கலாமா? சரி, 25 வச்சுக்கலாம். 25 கல்யாணம் பண்ணுறீங்க, இப்போ எத்தனை வருஷம் வாழ்வீங்க? ஆசை தான், பட் இருந்தாலும் 50-60 போச்சுனாவே பெரிய விஷயம். சரி போகுது, உங்கள் உங்கள் ஆசைப்படி பேச்சுக்கு தானே. இப்போ என்ன 60 வருஷம் வச்சுப்போமா? 70 வருஷம் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் ஒருத்தங்கக்கிட்ட அடமானம் வைக்க போகிறீங்க. அவங்களுக்கு பேர் என்ன? மனைவி.
கணவன் எஸ்ஆர்னோ எப்படி என்ன ஏதுன்னே தெரியாம எப்படி போய் உள்ளுக்குள்ள போய் சிக்கிறீங்க? டப்பு 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 டப்புன்னு உள்ள போய் விழுகிறீங்களே, எப்படி நீ விழுந்துட்டீங்களா? இனிமேல் தான் விழுகணுமா? விழுந்துட்டாப்புல இதுக்கப்புறம் பேசி என்னடா பிரயோஜனம்? எங்கடா போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்குறேன், அஞ்சு வருஷமா நீ எங்க போனி? கோமா ஸ்டேஜ்ல இருந்தீங்க, ஏன் வேற சேனலே இல்லையா? ஏன் அறம் செய்ய விரும்பு ஆத்திச்சூடி எல்லாம் படிக்கவே இல்லையா? திருக்குறள் படிக்கவே எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நம்ம அதை கவனிக்கல. ஏன் கவனிக்கல? அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அப்போ என்ன நடக்குது? கல்யாணம் பண்ணுறீங்க, குழந்தை குட்டி பெற்றுக்கிறீங்க. எங்கள் குழந்தைனா முதல்ல என்னென்னு தெரியணுமா? தெரியக்கூடாதாங்க. எங்கள் க்யூட்டாக இருக்குது, முடி வளருது, நகம் வளருது, அதை வெட்டி விட்றோம், அழகாக ஹக்கீஸ் மாட்டி விட்றோம், க்யூட்டாக அம்மா சொல்லுது, அப்பா சொல்லுது, நல்லா இருக்கேன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்களா? இது என்ன ஏதுன்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும்ல. உங்களை நான் ஆப்ரேஷன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுதுன்னு சொல்லுங்கள். எதுக்கு இந்த குழந்தை வருது? இது ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுது? இது ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுது? இது நம்ம வயிற்றுலேருந்து வந்திருக்கு, அப்போ நம்ம சொல்கிறத கேட்கணும். இது கேட்டும் தொலைய மாட்டேங்குது, அது அது இஷ்டத்துக்கு ஆடிட்டு தெரியுது. அப்போ இது யாருது? அப்போ நம்மளை கட்டிட்டு ஒருத்தன் வந்தானே, அவனு தான். அவன் ஆக்டிவிட்டியும் இப்படி இல்லையே, அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்கிறான். அப்போ இது வேற யாரு குழந்தை? ஐயோ, நம்மளை நம்மளே சந்தேகப்படக்கூடாது. அப்போ இது எங்கேருந்து வந்தது? அப்போ எங்கேருந்து வந்தது? எங்கேயாவது இருந்து வந்திருக்கும். யோசிக்கணுமா? யோசிக்க கூடாதாங்க. என்னங்க கொஞ்சமாவது யோசிங்க. பதில் கிடைக்குது கிடைக்கல, விசாரம் பண்ணு. சொல்லியிருக்காரா இல்லையா வள்ளல் பெருமான் சொல்றாரு, விசாரம் செய். விசாரம் செய்னா என்ன? விசாரம்னா என்னங்க? கேள்வி கேளுன்னு அர்த்தம், விசாரணைன்னு அர்த்தம். விசாரம்னா என்ன? விசாரணை. யாரை பத்தி, யாருகிட்ட எப்படி விசாரணை பண்ணணும்? நம்மளை பத்தியும் பண்ணலாம், எதை பத்தி வேணாலும் பண்ணலாம். சிந்தனை வர வேண்டும். எதை பாக்குறீங்கனால என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். பதிலே கிடைக்கலனாலும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது சிந்திக்கணும். இது எதுக்கு நடக்குது? இது ஏன் நடக்குது? இது எப்படி முடிய போகுது? எப்படி பிரச்சனை வரும்? நல்லதா கெட்டதா? ஓரளவுக்காக சிந்திக்கணுமா சிந்திக்கக்கூடாதா? சிந்தனையை எழுந்து விட்டீர்கள். சிந்திக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க. எடுத்தோடனே பதில் கிடைக்காது உங்களுக்கு. சிந்திச்சுனீங்கன்னா அவ்வளோ பெரிய ஞானியாக. இப்போ டக்கு உங்களுக்கு பத்தாம் மாதத்தில் ஓப்பன் ஆகி, பத்தாம் மாதத்துலேருந்து சகசராவளியாக நீங்கள் கனெக்ஷன் எடுத்துட்டீங்க. எங்கே? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட இப்போ கனெக்ஷன் எடுத்துட்டீங்க. நீ கேட்டோன்னே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்கு பதிலாக கொடுத்துட்டு இருப்பார் மேலே. அப்படியா? பத்தாம் வாசல் எங்க இருக்குன்னே உங்க வீட்டு வாசலுக்கே வழி தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இதுல பத்தாம் வாசல் வர, பத்தாம் வாசல போய் திறந்து நீங்க காஸ்மிக் கனெக்ஷனை எடுத்து நீங்க கனெக்ட் பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்லுவார். அப்படிலாம் சொல்ல மாட்டார், ரொம்ப லேட் ஆகும். எஸ், கேள்வி கேக்குறீங்களா பதில் சொல்றீங்களாமா? இது கேள்வியா கேக்குறீங்களா? ஆ சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்டேன் நான்? இது அப்படி சொல்ல முடியாதுமா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் மேட்டர் தான், புரிய வச்சிடறேன் நான். கணவனையும் காரணம் சொல்ல முடியாது, மனைவியும் காரணம் சொல்ல முடியாது. சிருஷ்டி, இதுக்கு பேர் என்ன? சிருஷ்டினா என்ன சொல்லுங்க? வெரி குட், உலக இயக்கம்னு அர்த்தம். சிருஷ்டினா என்ன அர்த்தம்? உலகம் இல்லை, உலக இயக்கம்னு அர்த்தம். பசின்ற ஒன்றை எடுத்துருவோம், காமம்ன்ற ஒன்றை எடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு பதில் சொல்லுங்கள். பசி காமம் இது ரெண்டும் உங்களுக்கு கிடையாதுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாளைக்கு? போய் வேலை பார்க்க வேண்டியதானே, போங்க, போய் பாருங்கள், வயக்காட்டுக்கு போங்க, நாற்று நடுங்க. எத்தனை உயிர்கள் கஷ்டப்படுது, அதுங்களுக்கு சாப்பாடு பண்ணி தான் கருணையில் பெரிய. அடுத்த வினாடி வாயில் என்ன பண்ணி ஒன்றுமே பண்ண மாட்டேங்க. யாராவது ஒரு வாயில் இருந்தால் இந்த உயிர்கள்லாம் கஷ்டப்படுங்க, இதுங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுங்க. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுவீங்க இப்போ சொல்லுங்க? அப்பையும் பாருங்க, அப்பையும் சும்மா தான் இருப்போம், அப்பையும் இன்னொருத்தனுக்கு உதவி பண்ணுவோம். இப்போ என் கேள்வி என்னன்னா, உலக இயக்கம் எப்படி நடக்கும்? பசி காமம் இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு போயிருச்சுன்னா வேலை செய்ய மாட்டீங்க. நீங்க வேலை செய்யல அப்படின்னா வருமானம் வராது, வருமானம் வரல அப்படின்னா பொருள் வாங்க முடியாது. இப்ப ஏன் வேலை செய்யறீங்க? பொருள் வேணும். அரிசி பருப்பு முதற்கொண்டு சொல்றேன், ஆடம்பர தேவைகளை விட்டுருங்க, அத்தியாவசிய தேவைகளை சொல்றேன். அப்போ அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகணும்னா என்ன வேணும்? பணம் வேணும். இப்போதைக்கு பணம்னு வச்சிருக்கேன். அந்த பணம் வேணும்னா என்ன பண்ணணும்? உழைக்கணும். ஏதோ ஒரு வேலை அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை உழைக்கணும். இன்ஜினியராகவோ, டாக்டராகவோ, டீச்சராகவோ, ஹெல்பராகவோ, ஒரு ஒரு பிளம்பராகவோ, இல்லை ஒரு வாட்டர்மேனாவோ, இல்லை ஒரு வாட்ச்மேனாவோ, ஒரு செக்யூரிட்டியாவோ, ஒரு கார்டாவோ, பேங்க் மேனேஜராகவோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவாவோ, இல்லை சிம் கார்டு விற்கிறேன், ஏதோ ஒரு வேலை பார்த்து தான் நாங்கணும். எஸ்ஆர்னோ இதுக்கு பேர் தான் உலக இயக்கம். இதுக்கு பேர் என்ன? சிருஷ்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தை அவங்களுடைய ஆசைகளுக்காக வயிற்றுல வருதா? அப்படி இல்லை.
இந்த குழந்தை உங்க வயிற்றுக்கு வரணும்ன்றது விதிக்கப்பட்டது, நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணணுன்றது விதிக்கப்பட்டது, இப்படி கல்யாணம் பண்ணி இந்த வயிற்றில் இந்த குழந்தை வந்து அந்த குழந்தை மூலியமாக நீங்கள் சுகம் துக்கம் இது ரெண்டையும் மாற்றி மாற்றி அனுபவிக்க வேண்டும் என்று இருப்பது விதிக்கப்பட்டது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாவச்செயல்கள் உங்களுடைய அறிவில்லாத தன்மை உங்களுடைய அறியாமையினால்தான் இந்த பிறப்பை நீங்கள் எடுத்தீங்க. ஆனால் இந்த கருணை உபதேசம்ன்ற அந்த விஷயத்தை பயன்படுத்தி இந்த பிறப்பை நம்மளால் இந்த ஜென்மத்திலேயே முடிச்சுக்க முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் உடன்படலை, அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. அப்போ அதனால இறைவன் என்ன பண்ணுறாரு, உனக்கு நான் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன், இந்த பிறவி எனக்குரிய சுழற்சியை கட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்தேன், ஆனால் அதை நீ சரியாக பயன்படுத்தவில்லை, அந்த காரணத்தினால் மீண்டும் உனக்கு இன்னொரு தாயின் கருவறைக்குள் செல்வதற்காக அனுமதி வழங்குகிறேன். எதுக்கு? உங்களை தண்டிக்கல, போய் மறுபடியும் அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டு வா. புரிஞ்சுதாமா? இப்போ உங்களுக்கு இந்த வயிற்றில் யாரோட பாவத்தினால குழந்தை உள்ள போறது கிடையாது, இது விதிக்கப்பட்டது, அப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்க கவனிக்கலைன்னா நடந்துகிட்டே இருக்கும், அது அப்படியே நடக்கும். குழந்தையா பிறப்பீங்க, மறுபடியும் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க, அங்கே போவீங்க, இங்கே பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்க, அதை பண்ணுவீங்க. புத்திசாலி என்ன பண்ணுவான், இது ஏதோ நடந்துகிட்டே இருக்குன்னு தெரிஞ்சு இந்த இந்த செயினை பிரேக் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த செயின் எப்போ நீங்க பிரேக் பண்ணலையோ இது கண்டினியூ ஆகும். இட் வில் கெட் ரிப்பீட்டட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அகைன் எத்தனை அகைன் இருக்கோ அத்தனை அகைன் போட்டுங்க, அது நடந்துகிட்டே இருக்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுபவப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.